சிக் குட் ஈவினிங் அண்ட் வெல்கம் டு டுடேஸ் ப்ராட்காஸ்ட். மறுபடியும் இந்த நாளிலே உங்களை ஆன்லைன் வாயிலாக பார்ப்பதிலே மிகவும் சந்தோஷம். இந்த நாளிலும் கர்த்தர் அவருடைய நல்ல தீர்மானங்களையும் நமக்காக எழுதப்பட்டிருக்கிற நல்ல வார்த்தைகளிலிருந்து மறைக்கப்பட்டிருக்கான வெளிப்பாடுகளை அறிந்து கொள்ளவும் தேவன் இந்த நேரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். இணைக்கப்படுங்கள், நிச்சயமாகவே ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். அதற்கு முன்பதாக நம்முடைய மனதை நாம் ஆயத்தம் படுத்தும்படியாக பாடல்களை பாடி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். ஆமென், ஹல்லேலூயா. எல்லா வேலைகளையும் முடிச்சிருப்பீங்கிறத நான் நம்புகிறேன். குடும்பமாக வாங்க, சேர்ந்து கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம். கர்த்தரை ஆவியோடும் உண்மையோடும் தேடும் பொழுது நம்முடைய எல்லா எல்கைகளிலும் கர்த்தருடைய ஆளுகையை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். ஆமென். நிச்சயமாகவே இந்த நாளிலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். இன்னும் அதிகமான நன்மைகளை தேவன் நமக்கென்று வைத்திருக்கிறார். விசேஷமாக தேவன் நம்மை எப்படி நடத்துகிறார் அப்படிங்கிற ஒரு வழி நடத்துதலெல்லாம் இந்த நாட்களை நீங்கள் உணர்ந்திருப்பீங்க. தேவன் எப்படியாக நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்கிறார். ஆமேன், ஹல்லேலூயா. நம்முடைய ஒவ்வொரு எண்ணங்களையும் அறிந்தவராக இருக்கிறார். ஆமேன், ஹல்லேலூயா. நம்ம வாய்விட்டு சொல்கிறத காட்டிலும் நம்முடைய எண்ணங்களிலே யோசிக்கிற யோசனைகளை கூட பதிலை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நிச்சயமாகவே இன்னும் அதிகமான காரியங்களை தேவன் விருப்பங்களாக உங்களுடைய இருதயங்களிலே கொடுத்து அவைகளை உங்களுடைய கரங்களிலே ஆசீர்வாதமாக பார்க்க வருகிற நாட்களிலே உதவி செய்வார். ஆமேன். உம்மை நாடி தேடும் மனிதர் உம்மில் மகிழ்ந்து களி கூறட்டும். உந்தன் மீட்பில் நாட்டம் கொள்வோர் மன அமைதி இன்று பெறட்டும். ஆமேன். உங்கள் மனதுக்குள்ளே ஒரு நல்ல ஒரு இலைப்பாறுதலை அமைதியை தேவன் உங்களுக்கு கொடுப்பார். நல்ல மேய்ப்பராக இருக்கிறார். அமர்ந்த தண்ணீர் அண்டைக்கு நடத்தி செல்கிற ஒரு நல்ல மேய்ப்பர். ஆமேன், ஹல்லேலூயா. சேர்ந்து பாடுவோம். ஆமேன். மறுவாழ்வு தந்த நேச மனவாளன் மடியில் சாய்ந்தே மகிமை
Amen. உமை வருந்தும் வழியில் நடந்தாள் என்னை திருத்த வேண்டும் நாதா. Amen. மனம் மாறுவது என்பது Amen. ஒரு 360 டிகிரி டர்ன். இதுவரைக்கும் பார்த்து கொண்டு செயல்பட்டு கொண்டிருந்த விதத்தை காட்டிலும் அப்படியே கம்ப்ளீட்டா டர்ன் பண்ணி 360 டிகிரி டர்ன் பண்ணி தேவன் பக்கமாக சிந்தையை திருப்பும் பொழுது Amen. அந்த கருத்துள்ள அந்த தேவ வசனம் Amen. நல்ல வழிகளிலே நமக்கு நடக்க உதவுகிறது. யூதர்கள் எப்பயுமே இந்த மனம் திரும்புதல் ரெப்பன்டன்ஸ் going back to the penthouse amen marubadiyumaga ungalde illathirku thirumbi ningal selvu going back to the house amen hallelujah engirundhu vandirgalo angu marubadiyumaga ningal selvadu amen hallelujah selunga aandavare indha ulagathila na varuvadharku munbadhagave enil therindhu kondira aandavare umbe sitthathirkul naan irundhen aandavare hallelujah unga viruppathukulla na irundhen ungalde ennathukulla na irundha aandavare marubadiyumaga என்னை குறித்து நீர் என்ன வைத்திருக்கிறீரோ அதை நான் எப்படி அறிந்து கொள்ள முடியும் என்றால் உம்முடைய வார்த்தையின் வாயிலாக தான் நான் அறிந்து கொள்ள முடியும். ஆமென். ஹல்லேலூயா. இயேசுவை அறிவதற்கு முன்பதாக பவுலுக்கு முற்றிலுமாக வேறு விதமான ஒரு பார்வை, வேறு விதமான ஒரு பசி இருந்தது. ஆமென். யாரை கொடுமைப்படுத்தலாம், யாரை துன்பப்படுத்தலாம், யாரை வேதனைப்படுத்தலாம், ஆமென். ஹல்லேலூயா. யாரை குற்றம் கண்டுபிடிக்கலாம், இப்படிதான் என்னுடைய பார்வையும் பசியும் எண்ணமும் விருப்பமும் வருது. ஆனால் கம்ப்ளீட்டாக ஒரு டேர்ன் அரவுண்ட் அமேன். 360 டிகிரி என்னுடைய பார்வையை தேவன் முற்றிலுமாக மாற்றினார். அமேன். அவன் பார்வை மாறினதற்கு பின்புதாக ஹல்லேலூயா அவனுடைய கண்கள், மனக்கண்கள் திறக்கப்பட்டு ஹல்லேலூயா எந்த தேவனுக்காக பக்தி வைராக்கியம் உள்ளவனாக அவன் இருந்தானோ அதே தேவனை குறித்த வேறொரு பார்வையை பரிசுத்தான அவருடைய உள்ளத்திற்குள்ள வைத்த பொழுது அமேன் ஹல்லேலூயா புறஜாதியான நமக்கும் அந்த சுவிசேஷம் அறிவிப்பதற்கு அவரோட வாய்க்காலாக தேவன் மாற்றினார். அமேன். சொல்லுங்க ஆண்டவரே இந்த மாலை வேளையில ஹல்லேலூயா என்னுடைய வாழ்க்கை குறித்து ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கைக்கான நோக்கத்தை குறித்து நான் எங்கே சென்று அறிந்து கொள்ள முடியும் என்றால் உம்மிடத்திலே நான் மனம் திரும்பும் பொழுதுதான், உம்மிடத்திலே நான் கிட்டி சேரும் பொழுதுதான். இதுவரைக்கும் நான் போய்கொண்டிருந்த ஒரு வழியை விட்டுவிட்டு ஹல்லேலூயா அப்பா வீட்டுக்கு நான் திரும்பி வரும்பொழுதுதான் அப்பா வச்சிருக்கிற சித்தத்தை நான் புரிந்து கொள்ள முடியும். அந்த வழியிலே நடக்க என் கண்களை திறந்தரலும் என்று சொல்வீர்களா? அந்த வழி ஆரோக்கியமான வழி, அந்த வழி பரிசுத்த வழி, அந்த வழி ஆசீர்வாதமான வழி. அந்த வழியிலே நாங்கள் திரும்பி வர எங்களுக்கு உதவி செய்யும் என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா. உம்மை வருந்தும் வழியில் நடந்தார் என்னை திருத்த வேண்டும் தேவா. உம்மை வருந்தும் வழியில் நடந்தார் என்னை திருத்த வேண்டும் தேவா. கருத்தோடு உமது வசனம் அன்று தந்து நடத்த வேண்டும். கரிசோடி உமது வசனம் கற்று தந்து நடத்த வேண்டும். மகிமை மாட்சிமை உமக்கே
சொல்லுவீங்களா? அப்துமாவை காக்கும் என் தேவன், எப்பீங்கும் என்னை அணுகாமல் சேர்ந்து பாடுவோம். இதன் தேவனால், இதன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன். செய்திடுவார்
கடன் வாங்க விட மாட்டார், கொடுத்ததை செழித்தோங்க செய்திடுவார். உயர்வாடை உன்னதங்களே என்னை உயர்த்திடுவார், உயர்வாடை மதங்களில் என்னை உயர்த்திடுவார். இந்த தேவனா நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன், கொள்ளுவேன். உங்கள் வழிகளில் நடந்திடுவேன் ஒருமுறை. இந்த தேவனா இந்த தேவனா நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன் உங்கள் வழிகளில். ஆமென். வசனம் நான் கை கொள்ளுவேனா உந்தன் வழி. அப்படியே கரங்களை உயர்த்தி தேவனமயப்படுத்தலாமா? உங்க வழியில் நடப்பேன் நான், உங்க வார்த்தைகளை கை கொள்ளுவேன் நான். நான் ஒரு நாள் வெட்கப்பட்டு போக மாட்டேன். என் கரங்களை கத்தர் ஆசீர்வதிப்பார், என் குடும்பங்களை கத்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. என் பிள்ளைகளை கத்தர் ஆசீர்வதிப்பார், என் வேலைகளை கத்தர் ஆசீர்வதிப்பார், என் முயற்சிகளை கத்தர் வாய்க்க பண்ணுவார். கொடுக்கவும் செழி தோங்கவும் தேவன் செய்வார். கடன் வாங்க விட மாட்டார், கொடுத்து தீர்க்க உதவி செய்வார். ஆமே. உன்னதங்களிலே உயர்வை நான் காண்பேன். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஆமே. இந்த நல்ல இரவு நேரம் மீண்டும் இந்த லைவ்ல உங்களை எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நம்முடைய ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் அவர் நல்லவர் என்கிறத விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அவர் யாராக இருக்கிறாரு? நல்லவராக இருக்கிறார். ஆமென். இந்த இரவு அந்த அண்டர்ஸ்டாண்டிங்குள்ளே வாங்க. தேவன் யார்? இதை மீண்டும் இந்த இரவில் இந்த லைவில் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. தேவன் நம்மை நிச்சயமாகவே ஆசீர்வதித்து மேன்மையான பாதைகளிலே நம்மை நடத்துவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். அநேகர் தினந்தோறும் இணைகிறீங்க, இணைகிறவங்கள் ஒவ்வொருவரையும் கத்தர் ஆசீர்வதிக்கிறார். நல்ல சாட்சிகளை கேட்கிறோம், நல்ல வார்த்தைகளை கேட்கிறோம். தேவன் செய்து வருகிற மகத்துவமான காரியங்களை அறிகிறோம். கத்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கி எம் தோத்துறோம். கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு ஃபோன் கால் வந்தது. அவங்க சொன்ன ஒரு சாட்சி வார்த்தை என்னன்னு சொன்னால், தேவன் எங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. அதுமே நாங்கள் விசுவாசத்தோடு கூட ஜெபம் பண்ணோம், விசுவாசத்தோடு கத்தரை நம்பினோம், வார்த்தைகளை தியானித்தோம், கத்தரை பற்றி கொண்டு இருந்தோம். தேவன் அவன் பல ஆண்டுகளாக அவன் பெற்றுக்கொள்ள முடியாதிருந்த ஒரு உயர்வை வேலையில் கர்த்தர் இன்னைக்கு எங்கள் கையில் கொடுத்துருக்கிறாரு. ஆமென். அதை வாங்கிட்டு வந்துட்டு நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி இதை நான் தெரிவிக்கிறேன்னு சொன்னாங்க. இன்றைக்கி நான் சொல்கிறேன், நம்ம லைஃப்லெல்லாம் தேவன் அப்படிப்பட்ட உயர்வுகளையும் மேன்மைகளையும் அவர் நமக்கு வைத்து வைத்திருக்கிறார். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. கர்த்தரை நம்புகிற மனுஷன் ஒரு நாளும் என்ன செய்ய மாட்டான், வெட்கப்பட்டு போவதே கிடையாது. கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான், கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான். அந்த ஆமென் வார்த்தை ஒரு நாளும் பொய்யான வார்த்தை கிடையாது. இந்த இரவு தேவனை சார்ந்திருக்கிற நமக்கு என்றும் மேன்மையான ஒரு வாழ்வை தேவன் வைத்து வைத்திருக்கிறான். ஆமென். தொடர்ந்து ஒரு வார்த்தையை சொல்லி கொண்டு வருகிறேன். இன்றைக்கும் அதில் ஆமென் உங்கள் கற்பனை உலகத்தை உண்டாக்குங்கள், உருவாக்கலாம் அப்படிங்கிறதுல இனி நான் பேச விரும்புகிறேன். நிறைய பேர் நம்ம நினைக்கிறோம் பாருங்கள், என்ன நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னால், என் வாழ்க்கை நான் விரும்புகிற விதமாக இருக்குமா நினைக்கிறாங்க. இந்த லைஃப்பை துவங்கும் போது நான் எப்படி என் வாழ்க்கையை நான் ஆரம்பித்தேன், எவ்வளவு கனவுகளோடு நான் ஆரம்பித்தேன், எவ்வளோ விருப்பங்களோடு நான் ஆரம்பித்தேன், என் மைண்டில் நிறைய விருப்பம் டிசையர் எல்லாம் இருந்துச்சே, ஆனால் அதெல்லாம் நிறைவேறாமல் ஏதோ ஒரு விதமான வாழ்க்கையை நான் வாழ்கிறது போல் இன்னைக்கு இருக்குதே அப்படின்னு ஒரு வேளை நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நல்லா கவனிங்க, உங்கள் வாழ்க்கையை வடிவமைக்கக்கூடிய ஆற்றலை தேவன் உங்கள் கரத்திலே கொடுத்துருக்கிறார் அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது. என் எதிர்காலம் எப்படி இருக்கும் இன்னைக்கு நிறைய பேர் நிறைய ஆட்களிடத்தில் கேட்டுக்கிறாங்க. என் ஃப்யூச்சர் எப்படி இருக்கும், என் எதிர்காலம் எப்படி இருக்கும், என் வாழ்க்கை எப்படி இருக்கும், நான் எப்படி இருக்க போகிறேன் அப்படிங்கிற கேள்விகளை நிறைய பேர் இன்றைக்கி நிறைய மனிதனிடத்தில் கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். அதில் ஆண்டவர் என்ன சொல்கிறார் பாருங்கள், ஸ்தோத்திரம், என்ன நினைக்கிறோம் பாருங்கள், என் லைஃப் வந்து எப்படி இருக்கும் இப்படி நிறைய கேள்விகளை நம்ம கேட்டுட்ருக்குறோம், யோசிக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் இன்றைக்கி,
உங்க வாழ்க்கையை வடிவமைக்க கூடிய ஒரு ஆற்றலை நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன் அப்படிங்கிறார். ஆமென். இந்த ஆற்றல் யார் கையில் இருக்குதுன்னு சொன்னா நம்ம கையில் இருக்குது. சிருஷ்டிக்கிற ஆற்றல். 2 கொரிந்தியர் 10 அதிகாரத்தில் நம்ம வசனத்தை தியானிச்சுட்டு வர்றோம். எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படி என்ன செய்கிறோம், சிறைப்படுத்துகிறோம். சரி, அதில் ஒரு போன நேற்று நான் சொன்ன ஒரு கருத்தை மட்டும் நான் சொல்லி தொடர்ந்து ஒரு கருத்தை நான் பேசுகிறேன். இன்றைக்கி பாருங்கள் என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம நினைக்கிறோம் பாருங்கள், என் லைஃப் வந்து ஏன் எப்படி இருக்குது, எப்படிலாம் போயிட்டுருக்கு நம்ம நினைக்கிறோம். நான் போன வாரமே நான் முந்தின நாட்கள் பேசும்போது நான் ஒரு வார்த்தையை நான் சொன்னேன், பாஸ்டர் சில பேர் தங்கி இருக்கிறாங்க, சில ஃப்யூச்சரை நினச்சி பயந்துட்டுருக்கிறாங்க. அந்த பாஸ்டர் ஃப்யூச்சரும் நம்ம லைஃபுக்கு அதை யோசிக்கிறதுனால ஒரு பிரயோஜனமும் உண்டாக போகிறது கிடையாது. மாறாக தேவன் என்ன சொல்கிறாரு பாருங்கள், ஓ எண்ணம் வந்து பாஸ்டர் நினச்சும் ஃப்யூச்சரை நினச்சி என்ன செய்யக்கூடாது, கலங்கி கொண்டு இருக்கக்கூடாது அப்படிங்கிறாரு. நேற்று நான் சொல்லும்போது ஒரு வார்த்தையை நான் சொன்னேன், பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள். ஆமே, நல்ல கவனிங்க, இதில் ஒரு வார்த்தை இருக்குது, ஃபுட் ஹோல்ட் அப்படிங்கிறாங்க. ஃபுட் ஹோல்டர்னு அர்த்தம் ஒரு கால் வைக்கிற இடம் கூட யாருக்கு கொடுக்கக்கூடாது, பிசாசுக்கு. பிசாஸ் இன்னைக்கு உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லிட்டு வர்றேன், எங்கே உங்களுக்குள்ள கிரியை செய்கிறான் பிசாசு. அவன் நல்ல கவனிங்க, சில நினைக்கிறேன் கொம்பு வச்சு வருவான், அப்படி வருவான், இப்படி வருவான், அப்படி வர்றதில்ல பிசாசு. எப்படி வர்றான் அப்படின்னு சொன்னால், கவனி எண்ணங்களில் தான் என்ன செய்யறான், தவளான கலைகளை, களைகளை விதைக்கிறான் எண்ணங்களில். இப்படி களைகளை நம்முடைய எண்ணங்களிலே பிசாசு விதைக்கும் பொழுது தேவர் என்ன சொல்கிறாரு, அந்த எண்ணங்கள் எல்லாவற்றையும் கர்த்தருடைய வார்த்தையினால் என்ன செய்ய மாற்றி உன் எண்ணம் புதுப்பிக்கப்பட்டு கொண்டே இருக்கட்டும் அப்படிங்கிறாரு. முதல்ல சொல்கிற கவனிங்க, களையை விதைக்கிறதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது, அதுதான் முக்கியம். முதல்ல களையை விதைக்கிறதுக்கு இடம்னா நோ பிளேஸ் ஃபார் டெவில் ஃபுட். ஐ மீன் இந்த கவனிங்க, ஃபுட் ஹோல், காலடி வைக்கிறதுக்கு கூட இடம் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறா, ஃபுட் ஹோல் இடம். சிலப்பா நம்ம இந்த பஸ்லெலாம் இந்த பாருங்களேன், இந்த ஃபுட்பால் அடிச்சு போகிறேன்னு சொல்லுவாங்க, தொங்கிட்டு போகிற ஆட்கள் நம்ம அறிஞ்சிருக்கிறோம். கொஞ்சம் இடம் கொடுத்துட்டா போதும் ஒருத்தனை ஏறுறதுக்கு, அப்படியே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கடைசியில் ஃபுல்லாக என்ன செஞ்சிருவான், உள்ளே ஏறி போயிடுவான். இது என்ன பிரச்சனைனா, கொஞ்சம் இடம் கொடுத்துட்டா போதும் ஆட்டோமேட்டிக்காக என்ன செஞ்சிருவோம், உள்ளே நோளைய ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம லைஃப்பில் கூட பாருங்கள், பிசாஸுக்கு அப்படி தான், ஒரே வார்த்தை நோ பிளேஸ் ஃபார் யூ, உனக்கு எந்த இடமும் எங்களுக்குள்ள கிடையவே கிடையாது, எங்கள் குடும்பத்திற்குள்ளே கிடையவே கிடையாது, எங்கள் எண்ணங்களுக்குள்ளே கிடையவே கிடையாது, எங்கள் பிள்ளைகளுக்குள்ளே கிடையவே கிடையாது. நிறைய பாருங்கள், இன்றைக்கி கிறிஸ்தவ சமுதாயத்தை, தேவ பிள்ளைகளை, விசுவாச பிள்ளைகளை ரொம்ப அதிகமாக பிசாசு எந்த அளவில் நம்ம அட்டாக் பண்ணி வச்சுருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், ஒரே விதத்தில் தான். எந்த விதம் தெரியுமா, இந்த கவனிங்க, எண்ணங்களிலே அவன் பல விதமான களைகளை விதைத்து அவர்கள் வளர முடியாதபடி, அவர்கள் மேன்மை அடைய முடியாதபடி, தங்கள் வாழ்க்கையை சரியான விதத்தில் அமைக்க முடியாதபடி, தங்களுக்கு வேண்டிய உலகத்தை தேவன் எப்படி அவளுக்குள்ளே உண்டாக்க முடியும் ஆற்றலை கொடுத்திருக்கிறாரோ, அந்த ஆற்றலை செயல்படுத்த முடியாதபடி இன்றைக்கி நிறைய கலைகளை என்ன செஞ்சுட்டு இருக்கிறான், மைண்டில் விதைச்சிட்டே இருக்கிறான். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அவனுக்கு இடம் கொடுக்காதீங்க, கொஞ்சம் இடம் கொடுத்தீங்கன்னா போதும் வாழ்க்கையின் மொத்தத்தை என்ன செஞ்சிருவான், ஆக்கிரமிச்சிருவான். உங்கள் நோக்கம் இல்லாத, லட்சியம் இல்லாத, திட்டம் இல்லாத, தீர்மானம் இல்லாத, எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கை இல்லாத ஒரு வாழ்க்கையை உங்களுக்குள்ளே கொண்டு வந்துடுவான். நமக்கு தெரியும் எது நம்மளை ட்ரிகர் பண்ணுது அப்படின்னு. நல்ல கவனிங்க, அப்போ நம்பிக்கை இல்லாத ஒரு வாழ்வு வந்துருச்சுன்னு சொன்னால் அதுக்கப்புறம் பாருங்கள் என்ன செய்யறதுனே தெரியலன்னு சொல்லுவோம். இதை நான் சொல்கிறாங்க, சிலர் எப்படி சொல்கிறாங்கன்னா, நான் எதையோ எதிர்பார்த்து வாழ்க்கையை ஆரம்பித்தேன், ஆனால் ஏதோ நடந்துட்டுருக்குது, இனி என் வாழ்க்கை சரியாகவே முடியாது, இப்படி பேசிகிட்டு இருக்காங்க சிலர். இனி வந்து கவனிங்க, இனி இந்த திருமண வாழ்க்கை சரியாகி ஒன்று போல் நாங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது, என் பிள்ளைகள் சரியாகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது, என் கணவர் மாறுவதற்கான வாய்ப்பே கிடையாது, என் தொழிலில் முன்னேற்றத்தை பார்ப்பதற்கான வாய்ப்பே கிடையாது, என் பிஸ்னஸ் இனி அவ்வளவுதான். இதுதான் ராங்கான ஒரு இமேஜை, பிக்சரை உங்கள் மனசில் பிசாசு செஞ்சுருக்கிறான், விதைத்து வைத்திருக்கிறான். கவனிக்கிறீங்களா, கர்த்தர் சொல்கிறாரு, அந்த பிக்சர் எல்லாவற்றையும் நான் இன்றைக்கி செய்ய போகிறேன், மாற்றி அமைக்கிறேன். எப்படி தெரியுமா, இன்றைக்கி ஆமாம், எல்லா எண்ணங்களையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படி என்ன செய்யுங்கள், சிறைப்படுத்துங்கள். நல்ல ஒரு அமைச்சலுக்கு பார்க்கலாம், அதுதான் கர்த்தர் செய்ய சொல்கிறாரு. அப்போ பாருங்களேன், இந்த இடத்துல ஒரு புரிந்துகொள்வுள்ள நம்ம வர வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம். இன்றைக்கி ஒரு வீடு கட்டுறீங்க, புரிந்துகொள்வோம், ஒரு வீடு கட்டுறீங்க அப்படின்னு சொன்னால், ஒரு வீடை கட்டுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறோம் பாருங்கள், முதல்ல ஒரு நல்ல இன்ஜினியரை பார்க்குறோம். எதுக்காக பார்க்குறோம், டு கெட் அ ட்ராயிங், அந்த வீடை குறித்து ஒரு நல்ல ஒரு வரைபடத்தை என்ன செய்கிறோம், வரைஞ்சி பார்க்குறோம், ஒரு பிளானை ஒன்று பெற்றுக்கொள்ளுகிறோம்.
அந்த வரைபடம் அந்த பிளான் அப்படின்னு சொல்லும்போது நல்லா கவனி அந்த பிக்சரை எடுத்து வச்சுட்டு ஆமாம் இப்படி தான் வீடு இருக்க போகுது அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க ஒரு வரைஞ்சி கொடுக்குறாங்க. அதோடு கூட மட்டுமல்லாமல் அந்த வீடு கட்டுவதற்கான தொகை எவ்வளவு ஆகும் அப்படிங்கிறத சொல்ல எஸ்டிமேஷன் சொல்கிறாங்க. ஆமாம் இன்னும் சொல்கிற மெட்டீரியல் காஸ்ட்லாம் எவ்வளோ ஆகும், மொத்தம் என்ன செலவாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் கிளியராக த்ரீடியில் கூட அனிமேட்டடாக கூட இன்றைக்கி என்ன செஞ்சுருக்குறாங்க, வீடு எப்படி இருக்கும்னு சொல்லி ஒரு பிக்சரையே ஒரு வீடியோவே உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி உங்கள் கையில் கொடுக்குறாங்க. எதுக்காக அப்படின்னு சொன்னால் ஆமாம் உங்கள் வீடு இப்படி தான், உங்கள் ட்ரீம் ஹவுஸ் இப்படி தான் இருக்க போகுது அப்படிங்கிறத எப்படி உங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு பிக்சரை வரைஞ்சவங்க கையில் கொடுக்குறாங்க. பில்டிங்காக பார்க்குறதுக்கு முன்னதாக நல்லா கவனிங்க, கட்டடமாய் ஒன்றை பார்ப்பதற்கு முன்பதாக வரைபடமாய் ஒன்றை உங்கள் மனதில் என்ன செய்ய வைக்கிறார்கள், பதிய வைக்கிறார்கள். ட்ரீம் ஹவுஸ், யுவர் ட்ரீம் ஹவுஸ், உங்கள் கனவு இல்லம் அப்படின்னு சொல்லி இந்த பிக்சரை பார்க்கும்போது நமக்கு மனசில் என்ன உண்டாகுதுன்னா, ஓஹோ என் வீடு எப்படி தான் இருக்க போகுது, இப்படி தான் இருக்க போகுது. அதுக்கப்புறம் அதை கற்பனை பண்ணி பார்ப்பாங்க. ஆமாம் கவனிங்க, இந்த ரூம் இப்படி இருக்கும், இந்த ஹால் இப்படி இருக்கும், இதில் இப்படி இருக்கும், இங்கே லைட்ஸ் இப்படி போட போகிறோம், இப்படி பண்ண போகிறோம். இந்த ஆமாம் இந்த கற்பனை உலகத்திற்குள்ளே உங்களை அழைத்து செல்கிறார்கள். நல்லா கவனிங்க, நான் சொல்கிறத இன்னைக்கு தேவன் சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா, உன் எண்ணம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தேவன் கேட்கிறார் இன்றைக்கு. நல்லா கவனிங்க, ஒரு வீடு கட்டுறதுக்கு முன்னாடியே ஆமாம் இப்படி தான் வீடு இருக்கும் அப்படிங்கிறத அழகாக ஒரு வரைபடமாக வரைஞ்சி கொடுக்கறது மாதிரி தேவன் இன்றைக்கு உங்களையும் என்னையும் நம்ம இடத்துல ஒவ்வொரு இடத்துலையும் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா, கவனிங்க ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறாரு, தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் என்ன செய்வாங்களாம், சீர்கட்டு போவார்கள். நல்லா கவனிங்க, தரிசனம் இல்லாத இடத்தில், இந்த வசனத்தை நான் வாசித்து காண்பிக்கிறேன். ஆமே நீதிமொழி 29:18 இருக்குது, தீர்க்க தரிசனம் இல்லாத அப்படின்னு தமிழில் இருக்குது, ஆங்கிலத்தில் வே தெர் இஸ் நோ விஷன் அப்படின்னு இருக்குது. தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் என்ன செய்வார்கள், சீர்கட்டு போவார்கள். அப்படின்னு அர்த்தம், விஷன் இல்லை அப்படின்னு சொன்னால் வாழ்க்கையில் சீரான வாழ்க்கையாக அது இருக்காது. விஷன்னா என்ன சொல்கிறோம் பாருங்க, ஆமாம் தூரமான ஒரு நோக்கம், ஒரு லட்சியம், ஒரு பார்வை, ஒரு ஆமீன் கனவு, ஒரு லக்கு, ஒரு தீர்மானம் அப்படின்னு ஒரு மனுஷனுக்குள்ளே இல்லைன்னு சொன்னால் அவன் வாழ்க்கை எப்படி போகிறதான் பாருங்க, சீர்கட்டு போயிடுதான். ஒரு லாங் டேர்ம் கோல். ஆமாம் நிறைய பேர் நீங்கள் லைஃப்பில் ஷார்ட் டேர்மாக சில கோல்ஸ் வச்சுருக்கிறாங்க, லாங் டேர்மாக ஒரு கோல்ஸ் வச்சுருக்காங்க. நிறைய பேருக்கு என்னன்னா இந்த ஷார்ட் டேர்ம் கோலும் கிடையாது, லாங் டேர்ம் கோலும் கிடையாது, அதான் பிரச்சனையே. எந்த விதமான நோக்கமும் கிடையாது. என்ன செஞ்சீங்க, சாப்பிட்டேன், என்ன செஞ்சீங்க, தூங்கினேன், என்ன செஞ்சீங்க, வந்தேன், போனேன், வேலை செஞ்சேன், அங்கே போனேன், இங்கே போனேன். கர்த்தர் சொல்கிறாரு, உன் மைண்ட் கொஞ்சம் எலாபரேட் ஆகட்டும், எக்ஸ்டெண்ட் ஆகட்டும் அப்படிங்கிறார். எப்படி எக்ஸ்டெண்ட் ஆகுது, தரிசனம் உனக்குள்ளே உண்டாகட்டும். நிறைய பேர் பாருங்கள் இன்னைக்கு மனுஷர்கள் நிறைய சொன்னதை வச்சு ஒரு ராங்கான இமேஜை அவங்கள குறித்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. என்ன சொல்லிட்டாங்க தெரியுமா, ஆமாம் அவர் சொன்னார் இந்த மனுஷன் திருந்தவே மாட்டான்னு யார் சொல்லிட்டா, அவர் சொல்லிட்டாரு அதனால அவர் திருந்த மாட்டார். இதான் ராங்கான ஒரு பிக்சர் வச்சிருக்கிறீங்க மைண்ட்ல. அவ்வளோ பெரிய மனுஷனே சொல்லிட்டாரு, கவனிக்கிறீங்களா. இன்னும் சொல்றாங்க பாருங்க, ஆமே பொருளாதாரத்தில் இந்த கடன் எங்கள் வாழ்க்கையில் முடிய போகிறதே கிடையாது, நாங்கள் கடனில் தான் இருக்க போகிறோம். ஒரு ராங்கான இமேஜை நீங்கள் என்ன செஞ்சிட்டீங்க, கிரியேட் பண்ணிட்டீங்க, அது உங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் ஆயிட்டு. இன்னும் பாருங்க, இது மாதிரி குறிப்பிட்ட பல காரியங்களை சொல்ல முடியும், திருந்தவே மாட்டான், மாறவே மாட்டான், படிக்கவே மாட்டான், வேலை கிடைக்கவே கிடைக்காது, இப்படிங்கிற விஷயம் எல்லாம், இப்படிங்கிற ஒரு காரியங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறதுனால தான் அதில் மேன்மையை உங்களால் பார்க்க முடியலை. நான் சொல்றது நல்லா கவனிங்க, இந்த எண்ணங்கள் எல்லாம் அரண்களாய் உங்கள் சிந்தைகளை தகர்த்து கொண்டு இருக்கிறது. ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டா நின்று உங்க சிந்தைகளை அப்படியே உங்களை சிந்திக்கவே விடாத அளவுக்கு, உங்களை செயல்படவே விடாத அளவுக்கு உங்களை பிடிச்சு வச்சுட்டு இருக்குது அரண்களா, முன்னேற விடாம. ஆமா இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, அந்த அரண்களை எல்லாம் நிர்மூலமாக்குறதுக்கு தான் நான் ரெடியா இருக்கிறேன். ஆமென். நீங்க விசுவாசிப்பீங்க, உங்க அரண்களை எல்லாம் இன்னைக்கு என்ன செய்யுது, பிரேக் ஆஃப் தி இயேசு நாமத்தினால, அந்த கர்த்தருடைய வார்த்தையினாலே உங்களுடைய எண்ணங்களில் இருக்கக்கூடிய எல்லா விதமான அரண்களையும் தேவன் உடைத்து போடுகிறார். நல்லா ஒரு அமைச்சலுக்கு பார்க்க, நல்லா கவனிங்க. மோசே அழகா சொல்லப்படுது எபிரேயர் 11:25 25:26 இருக்குது, ஆமென் இனி வரும் பலன் மேல் நோக்கமாக இருந்து பாரோனுடைய குமாரத்தின் மகன் என்று சொல்லப்படுவது என்ன செய்து வெறுத்து, நல்லா கவனிங்க, பெரியவனான போது பாரோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து. அடுத்து 26 இனி வரும் பலன் மேல் நோக்கமாக இருந்து, இனி வரும் பலன் மேல் நோக்கமாக இருந்து என்ன அர்த்தம், ஃபியூச்சர்ல ஒரு பலன் ஒன்று என்ன செய்து இருக்குது. ஒரு விஷயம் இருக்குது அவருக்கு, என்ன விஷயம் தெரியுமா, தேவ ஜனங்களோட தற்போது நான் துன்பத்தை அனுபவிப்பதற்கு நான் கடந்து போனாலும் I have a God has a plan for my life.
ஒரு ஃபியூச்சர்ல ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதமான பாத்திரமாய் நான் மாற போகிறேன். நல்ல பிராமின் சொல்லுங்க பார்க்கலாம். உன்னை ரிஜெக்ட் பண்றாரு, உன்னை அடப்ட் பண்ணிக்கிறாரு. எதை ரிஜெக்ட் பண்றாரு தெரியுமா? பார்வோனுடைய குமாரத்தின் மகன் என்று சொல்லப்படுவதை வெறுத்தேன். அந்த 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 ஐடென்டிட்டி எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறாரு. அது எனக்கு தேவையில்லை. ஒரு ராஜா வீட்டில் உள்ள பிள்ளைங்கிற அடையாளத்தை காட்டிலும் தேவன் என் வாழ்க்கையில் வைத்திருக்கிற திட்டம் என்பது மிகப்பெரியது. கவனிக்கிறீங்களா? அந்த எண்ணத்தை என்ன சொல்றாரு பாருங்க. அதனாலதான் இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருக்கு. ஒரு விஷயம் இருக்குது அவருக்குள்ள, ஃபியூச்சரை குறித்து ஒரு யோசனை, ஒரு திட்டம். இன்றைக்கு உங்கள் உள்ளங்களிலே, உங்கள் எண்ணங்களிலே நிறையா ஆமாம் தோத்துறோம், ஒரு ராங்கான இமேஜஸ் நிறைய கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறான் பிசாசு. அதுதான் அரண்கள்ன்றாங்க. கர்த்தர் இன்னைக்கு சொல்கிறாரு, அதை எல்லாவற்றையும் உங்களை விட்டு ஆமாம் கர்த்தர் உடைத்து போடுகிறார். ஏன் தெரியுமா? அது பிரேக் ஆனதான் லைஃப் வளமாக மாறும். அது பிரேக் ஆனத்தான் உங்கள் லைஃப்பில் நீங்கள் மேன்மையான காரியங்களை பார்க்க முடியும். ஆண்டவர் சொல்கிறாரு பாருங்க, நல்ல கவனிங்க. அப்போது இந்த ஒரு தரிசனம், தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் என்ன செய்கிறார்கள்? சீர்கட்டு போவார்கள். ஏன் என் லைஃப்பில் இப்படி இருக்குது, என்னால் மேலேயே வர முடியலையே, நான் எதிர்பார்த்தது ஒன்று நடக்கிறது ஒன்றா இருக்குதே இப்படி நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்கன்னா கர்த்தர் சொல்கிறாரு, தரிசனம் உனக்குள்ளே இருக்குதா? ஆமாம், தரிசனம் உனக்குள்ளே இருக்குதா? உன்னை குறித்து நான் என்ன சொல்கிறேங்கிற பிக்சர் உனக்குள்ளே இருக்குதா? அல்லது உலகம் என்ன சொல்லியிருக்கிறாங்கிறது பிக்சர் உனக்குள்ளே இருக்குதா? இன்றைக்கி நிறைய உலகம் சொன்ன பிக்சர் எடுத்து உங்கள் மைண்டில் வச்சுட்டு இருப்பீங்கன்னு சொன்னால் தரிசனம் அங்கே என்ன செய்யாது, வரவே வராது. தாம மனசில் விருப்பமும் இல்லை, வாஞ்சையும் இல்லை, ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சுருவீங்க. கர்த்தர் சொல்கிறாரு, அதெல்லாம் தூக்கி தூர போட்டுட்டு நான் உனக்குள்ளே சொல்ல விரும்புகிறத நீ புரிய ஆரம்பி அப்படிங்கிறார். நல்ல ஒரு ஆபரகாமுக்கு பார்க்கலாம். ஆபரகாம் முதிர் வயதான போது, வயது சென்ற பொழுது ஆபரகாமை தேவன் அழைக்கிறார். அழைத்து நல்ல கவனிங்க, அந்த வயது சென்ற காலத்திலும் அவன் போய் எனக்கு ஒரு வாக்குத்தத்தை கொடுங்க ஆண்டவரேன் கேட்கல. ஆண்டவர் என்னை அழைங்க ஆண்டவரேன் சொல்லலை. எனக்கு ஒரு வாக்கு கொடுங்க ஆண்டவரேன் சொல்லலை. எனக்கு ஆசீர்வாதங்களை தாங்க ஆண்டவரேன் சொல்லலை. சும்மா இருந்தவனை இவர் அழைச்சார். எங்கிருந்து? விக்கிரக ஆராதனைக்குள்ளே இருந்தவனை அழைத்தார். அழைத்ததோடு விடலை, அவனுக்கு வாக்குறுதிகளை கொடுத்தார். கவனிங்க, வாக்குறுதிகளை கொடுத்ததோடு விட்டு விடவில்லை. கவனிங்க, நான் உனக்கு செய்வேங்கிற ஆணை உடன்படிக்கையும் அவனுடைய ஏற்படுத்துகிறார். கவனிங்க, ஆனால் இந்த உடன்படிக்கையை ஏற்படுத்திட்டு கர்த்தர் சும்மா இருக்கலை. இப்போ பாருங்க, ரியாலிட்டிங்கிறது ஓல்டேஜ். கவனிங்க, ரியாலிட்டி ஓல்டேஜ். மறுபக்கத்தில் ஆமாம் ரெண்டு பேருக்கும் பிள்ளை பிறக்கக்கூடிய வாய்ப்பு கிடையாது. ஆனால் ஒரு 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 தரிசனத்தை தேவன் உள்ள என்ன செய்கிறார், திணிக்கிறார். அவனுக்குள்ள என்ன தரிசனம் தெரியுமா? அது ஒரு பிக்சரை உள்ளே கொண்டு போகிறார். மனசுக்குள்ள ஆபிரகாமுக்குள்ளும் ஆமாம் கொண்டு போகிறார் அந்த பிக்சரை. ஆமாம் இப்போ பாருங்க, வயசான காலத்தில் எனக்கு எப்படி புள்ள பிறக்கும் அப்படின்னு அவன் யோசிச்சுட்டு இருக்கிற நேரத்தில் அவன் என்ன நினைக்கிறான், தன்னை குறித்து யோசிக்கும். தன் சரீரம் செத்து போனதையும் சாருடைய கர்ப்பம் நின்று போ செத்து போனதையும் அதை அதைத்தான் அவன் என்ன செஞ்சுட்டு இருக்கிறான், யோசிச்சுட்டு இருக்கிறான். அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது கத்தர் சொல்கிறாரு, இல்லைப்பா நான் உன் பிக்சரை மாற்றுறேன் அப்படிங்கிறாரு. எப்படி தெரியுமா? வெளியில வா. எங்கிருந்து வெளியில வா? நம்ம வீட்டுக்குள்ளேருந்து வெளியில வா. எங்கே பாரு? வானத்தின் நட்சத்திரங்களை பார். எதற்கு தெரியுமா நட்சத்திரங்களை பார்க்க சொல்கிறாரு? அதை என்ன முடியும்னா ஆமாம் அதை உன்னால் என்ன கூடுமானால் என்ன அப்படிங்கிறாரு. அதை என்ன முடியாது, அதை என்ன முடியாட்டா, உன் சந்ததியும் இப்படி என்ன முடியாத அளவிற்குத்தான் இருக்கும் என்கிற ஒரு படத்தை அவனுக்குள் கத்த திணிக்கிறார். கொஞ்சம் மனசு சோர்ந்து போகும் போதெல்லாம் எதை பாரு, நட்சத்திரத்தை பாரு. எதுக்கு நட்சத்திரத்தை பாரு? எதுக்கு நட்சத்திரத்தை பாரு? ஆமே உன் சந்ததி இப்படி இருக்கும், உன் குடும்பம் இப்படி இருக்கும், உன் பிள்ளைகள் இருக்கும். இன்னைக்கு நீங்களும் நானும் அந்த சந்ததியில தான் உட்கார்ந்து இருக்கிறோம். இன்னைக்கு பெரிய கூட்டமாக தேசமெங்கும் பரம்பி இருக்க போகிறாங்க, அதை பார்ப்பா அப்படின்னு தான் சொல்றாரு. அப்போ ஒவ்வொரு முறையும் மனச்சோர்வு வரும்போது ஆபிரகாம் எது தெரியுமா அவனுக்கு மோட்டிவேஷன்? நல்லா கவனிங்க, இன்னைக்கு நிறைய பேர் நினைக்கிறாங்க மனம் கொஞ்சம் ஒரு மாறி போகுது. என்னது மோட்டிவேஷன் தெரியுமா? இந்த விஷயம் தான் உங்களுக்கு மோட்டிவேஷன். எந்த விஷயம் தெரியுமா? இந்த படம் தான். நல்லா கவனிங்க, இப்போ இன்னைக்கு நான் சொல்றேன், உங்க லைஃப்ல நிறைய படங்களை எங்க வரீங்க, உங்க எண்ணங்களில் வரீங்க. எப்படி வரீங்க தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தையின் அடிப்படையில் அந்த படங்களை என்ன செய்யுங்க, அமையுங்கள். சொல்லிருக்கிறாரு.
நான் சொன்ன பாருங்க ஒவ்வொரு காரியத்தையுமே எப்பயுமே நம்ம மைண்ட்ல இமேஜினேஷன் தான் கொண்டு போறோம் பிக்சர்ஸ் அப்படியே எடுத்துட்டு போறோம் மைண்ட் அப்படிதான் கெபாசிட்டி நம்ம மைண்டுக்கு சர்ச் அப்படின்னு சொன்னா நம்ம பில்டிங்கை பாக்குறதுல சர்ச்சோட ஸ்ட்ரக்சர் இப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு அமைப்பை தான் பாக்குறோம் பொதுவாகவே ஏன்னா நம்ம மைண்ட் அப்படிதான் கிரியேட் பண்ணிருக்காரு ஆண்டவர் அப்ப பிக்சரைஸ் பண்ணி பார்க்க சொல்றாரு எப்படி பிக்சரைஸ் பண்ணி சொல்றாரு நட்சத்திரத்தை காண்பிக்கிறாரு சரிப்பா இது கூட உனக்கு கொஞ்சம் கஷ்டமா தெரியுதா இன்னும் உனக்கு நம்ம பெஸ்ட்டை காண்பிக்கிறோம் பாரு கடற்கரைக்கு வா மணலை பாரு கடற்கரை மணலை பாரு அதை உன்னால என்ன முடியுமா ஆமென் இஃப் யூ கேன் கவுண்ட் இட் இன்ஃபினிட் நம்பர் அது முடியுமா உன்னால முடிஞ்சதுன்னு சொன்னா நான் சொல்றேன் அதை முடியாதுல்ல உன் சந்ததியும் இப்படிதான் இருக்கும் என்ன முடியாத அளவிலே நல்ல ஒரு அமைச்சலுக்கு பச்சமாவே அந்த பிக்சர் ஒரு பலனா இருந்திருக்கும் நல்ல கவனிங்க வானத்து நட்சத்திரமும் கடற்கரை மணலும் எதுக்கு தெரியுமா ஒரு விஷனை உள்ள கொடுக்குறாங்க ஏஜ் ரிவர்ஸ் பண்ணிருக்கோம் உள்ள மனசுக்குள்ள ஒரு விஷனை கொடுக்குறாரு விஷனை கொடுத்து 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 அவன் அப்படியே என்ன செய்யறாரு பாருங்க இளமைக்கு நேரா ஆமென் என்ன சொல்ல தெரியுமா இப்ப பாருங்க சரீரம் 100 வயசு ஆமென் என்ன பண்ணுது பாருங்க 100 வயசு ஆயிச்சா இப்ப அந்த விஷன் சொல்லுது விஷன் என்ன பண்றது பத்து தரிசனம் உள்ள இருந்து அப்படியே அதை பிக்சரைஸ் பண்ண கவனிங்க அவர் மைண்ட்ல இப்ப என்ன தெரியுமா என் சந்ததி இவ்வளவு பெருசா இருக்கும் என் பிள்ளைகள் எப்படி இருக்க போகிறாங்க என் குடும்பம் எப்படி இருக்க போகுது என் ஆசிரியர்கள் எப்படி இருக்க போகிறது இதெல்லாம் காண்பிக்கிறதுலதான் இதெல்லாம் காண்பிக்கிறதுக்குத்தான் கத்தர் அப்படிப்பட்ட ஒரு தரிசனங்களை காண்பிக்கிறாரு இன்னைக்கு நிறைய பேர் தரிசனம் பாக்குறாங்க பாம்பு வந்துச்சு பள்ளி வந்துச்சு பூரா வந்துச்சு அப்படின்னு கவனிக்கிறீங்களா என்ன வந்து தரிசனத்துல கருப்ப ஒரு உருவம் வந்துச்சு இதுக்கு கிடையாது தரிசனம் கவனிக்கிறீங்களா இன்னும் வந்து தரிசனத்துல ஆமேன் ரெண்டு யார் வந்தா வெள்ளை அங்கி தரித்த ரெண்டு புருஷர்கள் வந்தார் அவங்க வந்து என்ன பிரயோஜனம் தவற சொல்லல நான் தவற நீங்க கூட கூட நீங்க ஆமா வெள்ளை அங்கி தரித்த புருஷர்கள் வந்தார்கள் தரிசனம் பார்த்தேன் சொப்பனம் பார்த்தேன் அதை பார்த்தேன் இந்த கொரோனாவை குறித்து கத்தன் முன்கூட்டியே தரிசனம் கொடுத்தார் இந்த தரிசனம் எல்லாம் ஒரு பிரயோஜனமும் கிடையாது வாழ்க்கைக்கான தரிசனம் ஆமென் இவன் ஆபிரகாம் பார்த்தது லைஃபுக்கு அதை பார்த்தான் ஒவ்வொரு முறையும் பார்க்கும்போது ஒவ்வொரு முறையும் பார்க்கும்போது ஆமென் அவன் மனசு சொல்லுது ஆமென் எத்தனை வாதம் வந்தாலும் என்ன அழிக்க முடியாது ஏன் அழிக்க முடியாதுன்னா என் சந்ததி இவ்வளமா இருக்கும் என்று கத்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார் எத்தனை தொழில நஷ்டம் வந்தாலும் சரி என் தொழில நஷ்டம் அடைய முடியாது எவ்வளவு ரிசேஷ நாட்டில் வந்தாலும் சரி எனக்கு ஆசீர்வாதங்களை கத்தர் வாக்கு பண்ணி வைத்திருக்கிறார் இது எதை பார்த்து தெரியுமா நட்சத்திரத்தை பார்க்க நான் சொல்றேன் நீங்களும் நானும் வேற ரகமான ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கு தான் தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறோம் விசுவாசிக்கிறீங்களா அந்த நாட்கள்ல இருந்த எல்லா மக்களையும் போல யாரும் வாழல ஆபிரகாம் வாழவில்லை கவனிக்கிறீங்களா ஒருவனாய் இருக்கையில் ஹி சோஸ் ஒன் மேன் ஒரு மனுஷனை தனியா அழைக்கிறாரு அந்த மனுஷன் அப்படியே பிளஸ் பண்றாரு விஷனை உள்ள திணிக்கிறாரு அந்த விஷன் வந்து என்ன பண்ணுச்சு தெரியுமா அவ்வளவு ஓல்ட் ஏஜ்ல இருக்கிற சரீரத்தை கூட எங்கு சரீரமா ரிவர்ஸ் பண்ணுது அது ஏஜ் ரிவர்சல் சோ இது சொல்றது கேவடிங்களா அப்படின அர்த்தம் 100 வயசுல ஆமென் நம்ம நாட்டில் இப்ப பாருங்க 30 வயசு 35 வயசுங்கிறது டூ மச் அப்படிங்கிறான் பிள்ளை பத்து கொள்றதுக்கு ஆனா அந்த 100 வயசுல அந்த 30 இயர்ஸோ அல்லது 25 இயர்ஸோ 35 இயர்ஸுக்கோ உள்ள அளவிற்கு அவன் சரீரத்தை தேவன் மாற்றி அமைக்கிறதை நாம் காண்கிறோம் சாரால பார்க்கும்போது அவ்வளோ ஒரு அழகு 90 வயசு கவனிக்கிறீங்களா இந்த இரவு சொல்றேன் உங்க லைஃப்ல நல்ல விஷன்ஸ் தேவன் உள்ளக்குள்ள பில்ட் பண்றாரு உலகம் கொடுக்குற பிக்சர் எல்லாம் மனசுல வச்சு ஏன் நம்ம லைஃப்பை நம்ம பாழாக்கணும் நிறைய பேர் உன்னால ஒண்ணுமே முடியாதுன்னு சொல்லியிருக்கிறாங்களா நீ அவ்வளோதான் சொல்லிட்டாங்களா நீ மேலேயே வரமாட்டப்பா உன் படிப்பு உன் தகுதியெல்லாம் ஒன்றுமே கிடையாது எனக்கு முன்னாடி வந்து நிற்கவே முடியாதுன்னு மனுஷன் சொல்லியிருக்கிறாங்களா சில ஆளோட நீங்கள் கம்பேர் பண்ணி உங்கள் லைஃப்பை நீங்கள் ஸ்பாயில் பண்ணிட்டுருக்கிறீங்களா எனக்கு நடக்கவே நடக்காதுன்னு சொல்லி சில ராங்கான இமேஜஸை உங்கள் மைண்டில் க்ரியேட் பண்ணி ஆமாம் வச்சுட்டுருக்கிறீங்களா கர்த்தர் சொல்கிறாரு ஆமாம் உன்னை நான் சிருஷ்டிக்கும்படி வைத்திருக்கிறேன் விசுவாசிப்பீங்க நான் ஒரு அமைச்சலுக்கு பார்க்கலாம் உங்கள் உலகத்தை நீங்கள் தான் உண்டாக்குகிறீர்கள் எப்படி தெரியுமா கர்த்தருடைய வார்த்தையை வைத்து அந்த வசனங்களை வைத்து அந்த வார்த்தைகளை உங்கள் மனசில் அப்படியே ஏற்றி அதை விஷயம் நான் பிக்சரைஸ் பண்ணி ஆமேன் அதை அப்படியே டெவலப் பண்ணி அந்த பிக்சர் ஒவ்வொரு நாளும் உங்களுக்குள்ள பெருசாகிட்டே இருக்குது அது பெருசாக நான் சொல்கிறேன் அந்த பிக்சர்ஸ் எல்லாம் ரியாலிட்டியாக மாறாமல் இருக்கவே முடியாதே அவங்க சரீரத்துல பார்க்க கூடிய அளவுல மாறிடுச்சு கவனிக்கிறீங்களா அவங்க பார்த்த விஷன் வந்து ரியாலிட்டியா மாறுச்சு ஆமென் இன்னைக்கு நீங்க பார்க்குற விஷனும் எப்படி மாறணும் ரியாலிட்டியா மாறணும்
யாருக்கு கிடைச்சாலும் கிடைக்காட்டாலும் உங்களுக்கு கிடைக்கும். யார் வழி வாய்க்காவிட்டாலும் உங்கள் வழி வாய்க்கும். அதுதான் வேதம் நம்ம கற்றுக் கொடுக்கிறது. தரிசனத்தை விரிவாக்குங்கள், எக்ஸ்போன் பண்ணுங்க. ஆனால் ஒவ்வொரு முறையும் அவனை கூப்பிட்டு நல்லா கவனிங்க. அந்த சூழ்நிலை வரும்போதெல்லாம் கர்த்தர் சொல்றாரு, மணலை பாரு, இதை பாரு. ஆமென். இது ஒரு முறை அவன் சொன்னதான், ஆனால் திரும்ப 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 அவன் மைண்டில் ஓடிட்டே இருக்கிற வார்த்தை இன்னைக்கு. இந்த இரவு நான் சொல்கிறேன், பிரச்சனை வரும்போது நீங்கள் பார்க்க வேண்டியது தெரியுமா, தரிசனத்தை. கர்த்தர் எனக்குள் எண்ணத்தை கொடுத்திருக்கிறார். பகல்ல மணலை பாரு, ராத்திரி நட்சத்திரங்களை பாரு, தொடர்ந்து பார்த்து கொண்டே இரு. அதுதான், ஆமென். பிரேக்கே கிடையாது. நல்ல கவனிங்க. சில சொல்றாங்க இரவின் பயங்கரம், பகலின் அம்பு. கர்த்தர் சொல்றாரு, எந்த நேரம் உனக்கு பிரச்சனை இல்லை, நின்ன பகல்ல பார்க்க வேண்டியது அவருடைய பாதுகாப்பு, ப்ரொடெக்ஷன் பாரு. இரவுல பார்க்க வேண்டியது அவருடைய பாதுகாப்பு. பகல்ல பார்க்க வேண்டியது என்னது, மணலை பாரு, நல்ல கிளியரா உனக்கு தெரியுது. நைட்ல பாக்குறது மணல் தெரிய மாட்டேங்குது, என்ன பண்றது, நட்சத்திரத்தை பாரு, அது கிளியரா உனக்கு தெரியும். ரெண்டு படமும் இது உங்களுக்கு அப்படியே ஸ்ட்ராங்கா உட்காரட்டும். எஸ், அதை அப்படியே ஃபிக்ஸ் பண்ணுங்க உங்க மைண்ட்ல. நான் அப்படிதான் இருப்பேன், எனக்கு அந்த வாக்கு கொடுத்துருக்கிறா. விசுவாசிப்பீங்க, ஒரு அமைச்சலுக்கு பார்க்கலாம். அது இமேஜினேஷனை கத்த டெவலப் பண்ணுறாரு. இது டெவலப்பாக 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 ரோமர் 4:19 அழகாக சொல்கிறது, அழகாக சொல்லப்படுறது பாருங்கள். அவன் விசுவாசத்திலே பலவீனமாக இருக்கவில்லை, அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாக இருக்கும்போதும் தன் சரீரம் செத்து போனதையும் சாலாளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். இந்த படம் நல்ல கவனிய, ரொம்ப அழகா 4:19 இருக்குது. என்னால் இருந்தானோ, he created his own world, அவனுடைய சொந்த ஒரு உலகத்தை அவன் தான் உண்டாக்கினான். எப்படி உண்டாக்கினா தெரியுமா, என்னால் இருந்தான். பிரசன்ட் ரியாலிட்டிய மறக்க வச்சிருச்சு. கவனிக்கல, எதை என்னால் இருந்தான் தெரியுமா, சரீர செத்து போனதையும் கற்ப செத்து போனதையும். ஆமென். ஆமென். சரீரம் செத்து போனதையும் கற்பம் செத்து போனதையும் என்னால் இருந்தான். அப்போ எதை என்ன ஆரம்பித்தா தெரியுமா, கவனிங்க. இன்னைக்கு நிறைய பேர் இந்த தங்கள் ரியாலிட்டியை தான் ரொம்ப தீம் பண்ணிட்டு இருக்காங்க, எண்ணிட்டு இருக்கிறாங்க. எதை ரியாலிட்டி தெரியுமா, செத்து போயிடுச்சு, மூழ்கி போச்சு, பொருள் மூழ்கி போச்சு, வாழ்க்கை மூழ்கி போச்சு, ஆமாம் குடியாரனா மாறிட்டாரு, அடுத்து கடன் பிரிகிருச்சு, வாழ்க்கையில் இனி மேலே வரவே முடியாது, இதைத்தான் நினச்சி எண்ணிட்டு இருக்கிறாங்க. ப்ரெசன்ட் ரியாலிட்டியை கர்த்தர் சொல்கிறாரு, உன் ப்ரெசன்ட் ரியாலிட்டியை நீ மறக்கணும்னு சொன்னால் நீ செய்ய வேண்டிய வேலை என்ன தெரியுமா, உன் எண்ணத்தில் படம் நிரம்பணும். எந்த படம் நிரம்பணும் தெரியுமா, கர்த்தர் உங்களை எப்படி வைக்க விரும்புகிறார் என்கிற படம் நிரம்ப வேண்டும். அந்த பல நரம்ப 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 இந்த பிரசன்ட் ரியாலிட்டி வந்து எண்ணுவதற்கு நேரம் இல்லாம போயிடும், இல்லாம போயிடும். அதை யோசிக்கிறதுக்கே உங்களுக்கு நேரம் இல்லை, காலம் இல்லை. ஏன்னா இப்போ மைண்ட் ஃபுல்லாக என்ன ஆயிருக்குதுன்னா, ஆமாம் கத்தர் என்ன இப்படி வைக்க விரும்புறாரு, இப்படி நான் பார்க்க விரும்புறாரு, இப்படி நடத்த விரும்புறாரு. இந்த இரவு சொல்றாரு கத்தர், அப்படி அவன் சித் அதை அதை எண்ணாது இருந்தான். நீ நான் சொல்கிறேன், நல்லா கவனிங்க. அப்படியே அப்போது அவன் அத்தனை ஆண்டுகளும் என்ன பண்ணிருக்க தெரியுமா, ஆபிரகாமுடைய படத்தை தேவன் மாற்றிட்டே இருந்தார் மைண்டில். அந்த ராங்கான இமேஜெல்லாம் நான் எடுக்கிறப்பா, உனக்குள்ள நல்ல ஒரு படத்தை நான் உண்டு பண்ணுறேன், தரிசனங்களும் உனக்குள்ள கொடுத்துட்டே இருக்கிறேன். இந்த இரவு உங்கள் லைஃப்பில் நிறையா ட்ராஷ் போல் நிறைய டம்ப் பண்ணி வச்சுருக்கிறீங்களா உங்கள் மைண்டில், கற்றுனது எல்லாத்தையும் நடிகேட் பண்ணி அழிச்சு போடுறாரு. நல்ல சிந்தைகளாலே உங்களை கத்த நிரப்புகிறார். சர்க்கம்ஸ்டான்சஸ் கொடுக்கிற பிக்சர்ஸ். ஆமென். இன்னைக்கு இந்த சூழ்நிலைகள்னால நிறைய உங்க ராங்கான இமேஜஸ் எல்லாம் உங்க மைண்ட்ல அப்படியே ஃபிக்ஸ் ஆகிருக்குது, கத்தனது எல்லாத்தையும் பிரேக் பண்றாரு. எஸ், நல்ல ஒரு அமைச்சலுக்கு பார்க்கலாம். சொல்லக்கூடாது, நான் கீழ்த்தரமானவன், நான் கீழே போனவன், நான் பாவி, நான் கொடுத்த பாவி, நான் பலவீனமான ஆள், நான் வியாதிஸ்தேன், ஆமே நான் வயதான ஆள்,
ஆமே என்னால் முடியாது, ஆமேன் எனக்கு நடக்கவே நடக்காது அப்படிங்கிற எண்ணங்களெல்லாம் தூக்கி போடுறதுக்கு என்ன அவசியம் தெரியுமா? அவர் கொடுக்குற பிக்சர் அவசியம். அவர் கொடுக்குற பிக்சர் உங்களுக்குள்ளே வந்துட்டா இதை நீங்கள் பேச மாட்டீங்க. எதை பேசுவீங்க தெரியுமா? பெரியவரை குறித்து பேசுவீர்கள், பிரச்சனைகளை குறித்து நீங்கள் பேச மாட்டீர்கள், தரிசனங்களை குறித்து பேசுவீர்கள், எதிர்ப்புகளை குறித்து நீங்கள் பேச மாட்டீர்கள், ஆமாம் வறுமையை குறித்து நீங்கள் பேச மாட்டீர்கள், வறுமையை போக்குகிற தேவனை குறித்து நீங்கள் பேச ஆரம்பிப்பீர்கள், நோயை குறித்து நீங்கள் பேச மாட்டீர்கள், நோயை மாற்றுகிற சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய பாதுகாப்பை நீங்கள் பேசுவீர்கள். இன்னைக்கு நீங்களும் பிசாசையும் பிசாசுடைய கிரியைகளையும் பேசுறதுக்கு அதை நம்மளை வைக்கல, தேவனையும் தேவனுடைய கிரியைகளையும் உயர்த்தி பேசுறதுக்கு தேவன் வச்சிருக்காரு நம்மள. ஆமென். டு குளோரிஃபை ஹிம் அண்ட் ஹிஸ் வொர்க். அவருடைய கிரியைகளையும் அவரையும் மகிமைப்படுத்துறதுக்கு தேவன் நம்மளை வச்சிருக்காரு. இந்த இரவு அந்த அண்டர்ஸ்டாண்டிங்குள்ளே வர தேவனுடைய கிருபை கொடுப்பாராங்க. நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சிலர் நினைக்கிறாங்க, சிலர் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க மைண்டில். என்ன ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்னா, நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா, ஒரு ஒரு உலகத்தை உண்டாக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கிறேன். நம்மளால் முடியும். உங்களுடைய உலகத்தை நீங்கள் தான் உண்டாக்குறீங்க. இப்போ ஆபிரகாமுக்கு அந்த ஒரு ஒரு வேர்ல்டை கிரியேட் பண்ணுறதுக்கு, அந்த சூழ்நிலையை உண்டு பண்ணுறதுக்கு அவன் பிக்சரை தேவன் மாற்றிட்டே இருக்கிறாரு. நல்லா கவனிங்க. இன்றைக்கி உங்கள் லைஃப்லையும் உங்கள் வேர்ல்டை கிரியேட் பண்ணுறதுக்கு என்ன செய்ய சொல்கிறது தெரியுமா? உங்கள் பிக்சர் என்ன பண்ணிகிட்டே இருங்க, மாற்றிட்டே இருங்க. உங்கள் சிந்தையில் இருக்கக்கூடிய அந்த படங்களை எல்லாவற்றையும் மாற்றிக்கொண்டே இருங்கள் அப்படிங்கிறாரு. சிலர் சொல்லும்போது சொல்கிறாங்க, ஆமாம் இதெல்லாம் நடக்கும், இதெல்லாம் என்ன செய்யாது, நடக்காது. இது இதை வச்சு சொல்கிறாங்க தெரியுமா? பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு தான் சொல்கிறாங்க. ஏன்னா எப்படி இப்போ பாருங்களேன், ஆமாம் உண்மைதான். இப்போ ஒரு கேன்சர் வியாதின்னு வைங்களேன், நான் சொல்கிற கேன்சர் வியாதி. இப்போ என்ன சொல்கிறாங்க, வந்துட்டால் என்ன செஞ்சிருவான், எழும்பி வாழ முடியும். நல்ல படங்களை இந்த பிக்சரை வந்து நம்ம ஏற்றுக்கொண்டிருக்கிறதுனால தான், செத்துருவோம் அப்படிங்கிறத ஏற்றுக்கொண்டிருக்கிறனால செஞ்சுட்டு இருக்கிறான். அந்த பாதிப்பு அதில் போயிட்டு இருக்கிறது. கவனிக்கிறீங்களா? ஏமேன். இது நடக்கும் இது நடக்காதுன்னு ஏதாச்சும் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க தெரியுமா? பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு அவங்களுக்கு கிடச்சது, இவங்களுக்கு கிடச்சது. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாதமான அதிசயங்களை நான் செய்கிற தேவனாக இருக்கிறேன். அவருக்கு நல்லா கவனிங்க. ஆபிரகாம் வந்து ஒரு பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை தேடல, அதில் மற்றவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி தேடல அப்படின்னு சொன்னால், 100 வயசுல யாருக்காவது பிள்ளை பிறந்திருக்கா நம்ம நினைக்கிறோம் பாருங்க. நம்ம போய் சர்வே எடுப்போம். நம்ம வந்து என்ன செய்வோம்னா, 100 வயசுல யாருக்காவது பிள்ளை பிறந்திருக்கா, உங்களுக்கு நடந்துச்சா, உங்களுக்கு நடந்துச்சா, உங்களுக்கு தெரிஞ்ச உங்களுக்கு நடந்துச்சா, இந்த சர்ச்சுக்கு போனீங்க, அந்த கோயிலில் தான் அற்புதம் நடக்குதா, அந்த பாஸ்டர் பிரசங்கம் பண்ணதை கேட்டிங்க, ஏதாவது நடச்சா, மாறிச்சா, கட்டி போச்சா, அது போச்சா, இப்படி இப்படி தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். கத்தர் கொடுக்குற படத்தை நம்ம ஏற்றுக்கொள்வதுக்கு மனசு இல்லாமல் நம்ம இப்படி பார்த்துட்டு இருக்கிறோங்க. சாட்சிகளை தேடுறோம். கவனிங்களா, கத்தர் சொல்கிறாரு, நீ மனுஷ மத்தியில் விட்னஸை தேடாத, ட்ரஸ்ட் மை வேர்டு, என் வார்த்தையை நம்பு, அதுலேருந்து உனக்கு படம் உண்டாக்கட்டும். ஆபிரகாமுக்கு நல்ல கவனிங்க சொல்றது, ஆபிரகாமுக்கு யார் சாட்சி சொன்னா? யாருமே கிடையாது, ஒருத்தருமே கிடையாது. யாராவது சாட்சி சொல்லி அவன் எனக்கு 100 வயசுல குழந்தை பிறந்து உனக்கும் பிறக்கும்பான்னு சொல்றதுக்கு ஒரு ஆளும் கிடையாது. மோட்டிவேட் பண்றதுக்கு மனுஷனே கிடையாது. பக்கத்துல நின்னு பரவாயில்லப்பா உனக்கு நடக்கும் நடக்கும் சொல்றதுக்கு எந்த பாஸ்டரும் கிடையாது, பிரேயர் வாரியர்ஸும் கிடையாது. சொல்ற கவனிங்கல, பாஸ்டர் கிடையாது, சொல்றது சாட்சி சொல்றதுக்கு ஆள் இல்ல, முழங்காலே நின்று அவனை சுத்தி ஒரு ப்ரொடெக்ஷனை போடுறதுக்கு ஒருத்தரும் கிடையாது. யாருக்கு? ஒரு தனி மனுஷனா இருந்தா போதும். ஆனா கர்த்தர் சொல்றதை கேட்டு கர்த்தருடைய படத்தை விசுவாசிச்சு அந்த வாழ்க்கையை நீங்க அமைக்க ஆரம்பிப்பீங்கன்னு சொன்னா, நீங்க தனியா இருந்தா கூட நீங்க தோட்டு போன ஆளா இருக்க முடியாது. விசுவாசிக்கிறீங்களா? ஒருவனாய் இருக்கையில் உங்கள் அழகான உலகத்தை உங்களால் வர்ணிக்க முடியும், உருவாக்க முடியும், உங்களால் கொண்டு வர முடியும். விசுவாசிக்கிறீங்களா? யாருங்க எனக்கு உதவி செய்யறதுக்கு இருக்கிறா? ஒருத்தரும் தேவையில்லை. யாருங்க என்ன தூக்கி விட இருக்கிறா? ஒருத்தரும் தேவையில்லை. நம்புறீங்களான்னு சொல்றத அப்படி என்ன அர்த்தம்? அவசியம் யாருமே சொந்தக்காரங்களே வேண்டாம் அதான் நான் சொல்ல வரல. யாரும் என்னை தூக்கி விட்டு நான் மேலே வரணும் அப்படிங்கிறது இல்லை. எல்லாவற்றுக்கும் மேலே சர்வ வல்லமை உள்ள தேவனோடவே இருக்கிறார். நல்ல ஒரு அமைச்சதுக்கு பார்க்கலாம். விசுவாசிக்கிறீங்களா? மனுஷன் மேல நம்பிக்கை வைக்கிறத பார்க்கணும். யார் மேல வைக்கிறது? கர்த்தர் மேல. நல்ல ஒரு ஆமை சொல்லுங்க. அப்போ இப்படித்தான் கர்த்தர் நம்மளை கிரியேட் பண்ணிருக்கிறாரு. நல்லா சொல்றாரு பாருங்க. சில நினைக்கிறாங்க, நான் கீழே விழுந்துட்டேன் பாஸ்டர், என் மனசுலலாம் சோர்வா இருக்குது,
என்னால் புரியவே முடியல அப்படின்னு சொல்கிற ஒருவரில் நீங்கள் இருக்கலாம். கர்த்தர் சொல்கிறார், ஏழு தினம் விழுந்தாலும் மறுபடியும் என்ன செய்வான், எழுந்திருப்பான். நீங்கள் பல பிரச்சனைகளை பார்த்து நீங்கள் சோர்ந்து போய் உங்களை துவண்டு இருக்கலாம். சில கால சூழ்நிலை உங்களை துவளச் செய்திருக்கலாம். நல்லா கவனிங்க, அது கால சூழ்நிலை உங்களை துவளச் செய்திருக்கலாம். என்னப்பா இவ்வளோ நம்பிக்கை எனக்கு ஒன்றும் பிரயோஜனமே இல்லையே அப்படிங்கிற மாதிரி ஒருவேளை யோசிக்க வைக்கலாம். கர்த்தர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறார் தெரியுமா, அந்த படங்களை எல்லாம் நான் இரடிகேட் பண்ணி ஏழு தரம் நீ விழுந்தாலும் மறுபடியும் உன்னை எழும்பச் செய்கிற தேவன் நான் உயிரோடு கூடவே இருக்கிறேன். விசுவாசிக்கிறீங்களா? இப்போ சொல்கிறேன், நாம் யாரோட போல உண்டாக்கப்பட்டவர்கள் தெரியுமா, தேவ சாயலின்படியாகவும் தேவ ரூபத்தின்படியாகவும். ஏழு தரம் நீங்கள் விழுந்தாலும் எழுந்திருப்பீங்கன்னு நான் சொன்னேன். தேவ சாயல் தேவ ரூபம் அப்படின்னு சொல்லும்போது தேவனை போலவே உண்டாக்கக்கூடியவர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள். எப்படி உண்டாக்கினார் தெரியுமா, வார்த்தையின் அடிப்படையில் உண்டாக்கினா. இன்றைக்கு நான் சொல்கிறேன், வார்த்தையை பேசுங்க, படங்களை ஃபிக்ஸ் பண்ணுங்க. படங்களை என்னால் கவனி, எண்ணம் எண்ணம் தான் என்னவாக வருது சொல்லுங்கள், செயலாக வருது. எண்ணம் தான் வார்த்தை, எண்ணம் தான் பேச்சு, எண்ணம் தான் செயல். இன்றைக்கி சொல்கிறார், அந்த எண்ணத்தை முதல்ல நல்ல படங்களை மாற்றிட்டீங்கன்னா வார்த்தை சரியான வார்த்தையாக வந்துடும். வார்த்தை சரியான வார்த்தையாக வந்துட்டால் உண்டாக்கப்பட வேண்டியதில் என்ன செஞ்சிடும், உண்டாக்கப்பட்டு விடும். விசுவாசிக்கிறீங்களா? இன்றைக்கி நான் சொல்கிறேன், நீங்களும் நானும் இந்த உலகத்தில் வர்றதுக்கு முன்னாடி எங்கே இருந்தோம் தெரியுமா, பிதாவுடைய எண்ணத்தில் நீங்கள் இருந்தீர்கள். தாட் ஆஃப் காட், அந்த எண்ணம் எப்படி தெரியுமா, இப்படி அழகான ஒரு உலகத்தை நான் உண்டாக்கணும், அது அழகான ஜனங்களை நான் உண்டாக்கணும், அழகான பறவைகள், நிலம், ஆமை, மரம், செடி, கொடி எல்லாம் உண்டாக்கணும். இதெல்லாம் எங்கே இருந்தது தெரியுமா, பிதாவினுடைய எண்ணம், தாட் ஆஃப் காட், லோகோஸ். ஆமென். இன்னைக்கு அந்த எண்ணமாக இருந்த நீங்கள் எப்படி மாறிருக்கீங்க தெரியுமா, ஆமை, ஆள் தத்துவம் உள்ளவர்களாய் மாறி இருக்கிறீர்கள். அப்படிதான் கர்த்தர் உண்டாக்குனாரு. இன்னைக்கு உங்களுக்கும் எண்ணம் மாறட்டும், அதே எபிலிட்டியை கொடுத்துருக்கு. ஆமை, எண்ணம் மாறட்டும். இன்னைக்கு எண்ணமா இருக்கிற பல காரியம் ரியாலிட்டியா சீக்கிரம் மாறும். வீடு உங்களுக்கு எண்ணமா இருக்குதா, அது ரியாலிட்டியா மாறும். எதிர்கால வாழ்க்கை எண்ணமா இருக்குதா, அது ரியாலிட்டியா மாறும். நல்லாமே, குடும்ப வாழ்க்கையில் சுகம் ஆரோக்கியம் எண்ணமா இருக்குதா, அது ரியாலிட்டியா மாறும். நல்ல கவனிங்க, ரிலேஷன்ஷிப் வித் காட், தேவனோடு கூட இருக்கிற உறவு, வெறும் ஆண்டவரே நான் நெருங்கணுப்பா நெருங்கணுப்பான்னு நினச்சிட்டு இருக்கீங்களா, நெருங்கி தான் இருக்கிறீங்க, இன்னும் அதிகமாக நெருங்குவீங்க, அது ஆமாம் ரியாலிட்டியாக மாறும். ஆமாம், எதெல்லாம் எண்ணமாக இருக்குதோ அதெல்லாம் படமாக இருக்கிற எல்லாம் சீக்கிரம் ரியாலிட்டியாக மாறுவதற்கு தேவன் கிருபை கொடுப்பா. ராங்கான பிக்சர்ஸை அழிச்சு போடுங்க, தேவன் கொடுக்குற பிக்சர்ஸை ஏற்றுக்கொள்ளுங்க, வாழ்க்கை வளமாய் மாறும். அவன் ஜெபம் பண்ணுவோமா? கண்களை மூடி இருக்கிற இடத்துல அவன், உங்கள் சூழ்நிலை எது எனக்கு தெரியாது, ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலே உங்களை ஆசீர்வதிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார், உங்களை வளமாக்குகிற ஒரு தேவன் இருக்கிறார், உங்களை கை கூட்டி வரப்பண்ணி உங்களை வெற்றியாய் வாழ வைக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். ஆமென். எல்லா பிக்சர்ஸையும் அழிச்சு போடுங்க, கர்த்தர் கொடுக்குற பிக்சரை மட்டும் ஏற்றுக்கொள்ளுங்க. உங்கள் உலகத்தை உங்கள், ஆமென், ஆமென், உலகத்தை நீங்கள் உண்டாக்கலாம். யூ கேன் கிரியேட் யுவர் ஓன் வேர்ல்ட். உலகம் மோசம் மோசம் சொல்கிறாள் யார் தெரியுமா, இவங்க உலகத்தோட வாழ்றாளே, ஆனா உலகத்தை அமைச்சிருக்கிற ஆட்கள் இருக்கிறாங்க, அவங்க சொல்றாங்க இல்ல. ஆமென். ஆமென். I can create my own world. ஆமென். ஆமென். இயேசு மனுஷனா இருக்கும்போது இந்த வார்த்தை நான் சொல்றேன், இயேசு மனுஷனா இருக்கும்போது ஞானஸ்தானம் பெற்று கரையேறின உடனே சோதிக்கிறவன் வந்தான் அப்படின்னு பைபிள்ல இருக்குது. அவன் வந்து செஞ்ச வேலை என்ன தெரியுமா, நீ தேவனுடைய குமாரனா, நீ தேவனுடைய குமாரனா, நீ தேவனுடைய குமாரனா, ஏன் தன்னை குறித்து என்ன பிக்சர் அவர் வச்சிருக்கிறாரோ அந்த பிக்சரை அழிச்சு போடுறதுக்கு தான் அந்த வார்த்தையை கேட்குறான். கவனிக்கிறீங்களா, பிசாசுடைய மிகப்பெரிய யுக்தி என்ன தெரியுமா, உங்கள் மைண்டில் இருக்கக்கூடிய எண்ணத்தில் அரண்களை ஆமென் அமைப்பது தான் நம்மளுடைய எண்ணம். இயேசு சொல்றாரு, நீ எத்தனை முறை கடல்னா யாரு தான், தேவனுடைய குமாரன் தான், தேவனுடைய குமாரன் தான். நீ எங்களை மாதிரி ஒரு ஆளு தானே அப்படிதான் சொல்ல வர்றாங்க. கவனிக்கிறீங்களா, உனக்கு எல்லாம் உண்டுதான், உனெல்லாம் முடியாது, அதான் சொல்ல வர்றாங்க, அதைத்தான் பிக்ஸ் பண்ண வர்றான் மனசுல. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இல்ல, நான் தேவனுடைய குமாரன் தான். சோதனை வரும்போது தேவனுடைய குமாரன் தான், எதிர்ப்பு வரும்போது தேவனுடைய குமாரன் தான், பிரச்சனை வரும்போது தேவனுடைய குமாரன் தான், சிலுவைக்கு போகும்போது தேவனுடைய குமாரன் தான். அந்த ஐடென்டிட்டியை மாற்றவே முடியல. இன்றைக்கி உங்கள் லைஃப்லேயே கற்று நல்ல பிக்சரை கொடுக்கட்டும் உங்களுக்குள்ள. உங்கள் ஐடென்டிட்டியை குறித்து சந்தேகப்பட வைக்கிறானா, சொல்லுங்கள், நான் அது கிடையாது, கர்த்தர் சொன்னது தான் நான்.
ஆமென். முடியாது, வாய்க்காது, நடக்காதுன்னு சொல்லி சில ராங்கான இமேஜ் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கீங்களா? இனி பிசினஸ்ல மேலேயே வரமாட்டேன்னு நினைச்சிட்டு கத்தர் சொல்றாரு, உன்ன அழகாக உயர்த்த வல்லமை உள்ளவராக இருக்கிற, ஐ கன் அனுபவிக்க அவைகளை சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் நீ அனுக்கிரகம் செய்கிறதற்காக நன்றி. யெகோவா ஈரே, எனக்கு எல்லாம் நீரே, என் தேவை எல்லாம் சந்திப்பேன், என் எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்பவரே, என் ஜபங்கள் அனைத்திற்கும் பதில் தருவீரே. சேர்ந்து அப்படியே கைகளை மூடி கைகளை உயர்த்தி ஆமென், ஹல்லேலூயா. எல்லாம் ராங்கான எல்லார கண்ணில் முடிவுகள் ஒரு நிமிஷம் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். என் மைண்டில் இருக்கிற எல்லா ஆமென் ராங்கான இமேஜஸையும் இப்போ நான் ஆமென் எடுத்து போடுகிறேன். மன புதிதாகிறது, அதான் மன புதுசாகிறது. ஓல்டு தாட்ஸ், ஓல்டு வே ஆஃப் திங்கிங், மத்த மனுஷன் யோசிக்கிறது மாதிரியான யோசனை இதெல்லாம் அழிச்சு போடுங்க. புதுப்பிக்கப்படுகிறவாய், செத்து போன, மங்கி போன, அழிஞ்சு போன எல்லா தரிசனங்களும் ரெஸ்டோர் ஆகட்டும் இயேசுவின் நாமத்தினால. விட்டு விட்டு ஏன் நடக்காதுன்னு சொல்லி எதெல்லாம் இப்படி ஜனங்கள் ஒதுக்கி தூக்கி ஒரு ஓரம் போட்டாங்களோ அது எல்லாத்தையும் ரெஸ்டோர் பண்ணி கொடுங்க இயேசுவின் நாமத்தினால. இரவு அப்படின்னு மாறுகிறதுக்காக நன்றி. வளமும் ஆரோக்கியமும் ஆமென், ஆவிக்குரிய பலனும் இப்படி ஜனங்களுக்குள்ளே பெறுகிறதற்காக நன்றி. பிளஸ் பண்ணுங்க, எனது எல்லாரையும் ஆசிரித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் இணைகிற எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி. வாஞ்சைகளுக்காக தோத்துறோம். துதி கன மகிமையாவை ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். தொடர்ந்து பெரிய காரியங்களை நீங்க செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.